ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் படம் பண்ணிடணும்னு நினைப்போம். எனக்கு லக்கிலி மூணு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. அது வந்து நிறையா டைரக்டருக்கு நடக்குமான்னு தெரியாது. அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே நடந்ததுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து எஸ்கே சார். எனக்கு கொஞ்சம் சங்கீத ஆர்வம் அதிகம். அவருக்கு வந்து சார் வந்து கொஞ்சம் இந்த கவுண்டமணி சாரோட பயங்கரமான ஃபேனு சிவா சார். ஃபாண்டினிட்டி எவ்வளோ நல்லா இருந்ததுன்றதை எடுத்து சொல்லுவார். அதெல்லாம் இது வந்து ஆஃப் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் உள்ளது. ஆஃப் ஸ்க்ரீனில் இப்படி இருப்பாங்க, ஆன் ஸ்க்ரீனில் அப்படி ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து பயங்கரமாக அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் அப்படி எக்ஸ்கியூஸ் மீ, ஐயோ இது மாதிரி சாத்துக்கார கூப்பிட்றான் அந்த மூட்லேயே. சினிமா ஏன் இவ்வளோ பெரிய கேமராவில் ஏன் எடுக்கிறீங்க அதெல்லாம் கேட்டு இந்து என்றால் நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே, இந்து இந்து நீதானே, எந்த தெம்பே நீதானே, முன்பே முன்பே வந்தான். ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அதை விட பயங்கரமான கெமிஸ்ட்ரி வந்துட்டு வில்லனுக்கும் ஒரு ஹீரோக்கும் வந்துட்டு கண்டிப்பாக அந்த ஒரு கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அந்த ஒரு காம்பினேஷன் சீன்ஸ் இருக்கட்டும், அது ஒரு பயங்கர எதிர்பார்ப்பை வந்து மக்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது சார்? லைக் ஒரு சீனில் வந்து நல்லா ஒரு ஒரு எல்லா சீனுமே நல்லா அமைஞ்சது. ஒரு சீனில் எஸ்பெஷலி எப்படியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் டேரக்டர் சார்கிட்ட கேட்டேன், ஒரே ஒரு இதை ஆட் பண்ணிக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன். என்ன அப்படின்னாரு, இந்த இந்த வாலியில் அஜித் சார் பண்ணுவார்ல அந்த மாதிரி ஒன்று சேர்த்துக்கிட்டா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஓகே சார் அப்படின்னாரு. அப்பா எஸ் சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு, அந்த மாதிரி ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அதை மட்டும். அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அது சிவா சார் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அதை சார் சூப்பர் சார் அப்படின்னு அவரும் நல்லா என்ஜாய் பண்ணார். டைரக்டர் அப்ரூவல் கொடுத்துட்டார் அதுக்கு, இல்லாட்டி அவர் சொன்னதை மட்டுமே பண்ணணும். இன்னொன்னு, அந்த ரெண்டு பேரும் நடிக்கிற சீன்ல ரெண்டு பேருமே பயங்கரமா ரெடி ஆவாங்க. அவரும் ஒரு பயங்கரமா ரெடி ஆவாரு, இவரும் ஒரு பயங்கரமா ரெடி ஆவாரு. அதை எடுக்கும் போது பயங்கரமா நல்லா பண்ணிருந்தாரு. நான் ஒரு சீன் வரும்போதுலாம் அவர் உட்காந்து அப்படி சார் அப்படி உட்காந்து ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பாரு. டே புக்கை கூட ஒழுங்காக படிக்க விட மாட்டேங்கலடா அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பண்ணார் அவர். அது வந்து அப்புறம் சிவா சார்ட்டு வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 டைலாக் ஒன்று நியூவில் சொல்லியிருப்பேன். ஒரு மனிதன் எவ்வளோ வளர்ந்தாலும் தனக்குள்ள அந்த குழந்தைத்தனத்தை அப்படியே வச்சுருக்கணும், தனக்குள்ள இருந்த குழந்தைய அவன் தொலைச்சிட்டான்னா வாழ்க்கையை தொலைச்சிட்டதாக அர்த்தம் அப்படின்னு நான் சொல்லி ஒரு டைலாக் போட்டிருப்பேன் நியூவில். அந்த மாதிரி இவருக்குள்ளே இன்னும் அந்த ஒரு கிட்டு, தெர் இஸ் எ கிட்டுன்னு, அதை அந்த அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது அது இருக்குது அவர்கிட்ட. அது நல்லா இருக்கும் அது பார்க்கறதுக்கு. அதனால தான் அவர் பயங்கரமாக கனெக்ட் ஆகிறாருன்னு நினைக்கிறேன். நிஜமா சிவா சாரை பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்துருப்பாங்க. அவருக்கு வந்து சார் வந்து கொஞ்சம் இந்த கவுண்டமணி சாரோட பயங்கரமான ஃபேனு சிவா சார். நிறைய அதை பற்றி ஷேர் பண்ணுவார். நானும் சத்யராஜ் சார்ட்ட அந்த இது உண்டு ஆக்சுவலாக, ரொம்ப ரசிப்பார். ஸோ அது நிறைய அதை அதை பற்றி ஒரு தீசிஸே பண்ணி பேசிகிட்டு இருப்பார் நம்ம. அப்போ அதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் பேசிகிட்டு இருப்பார். அது வந்து ரொம்ப அதுக்குள்ளே ஒரு ஒரு அந்த அந்த ஸ்பான்டனிட்டி எவ்வளோ நல்லா இருந்ததுன்றதை எடுத்து சொல்லுவார். அதெல்லாம் நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருப்போம். இது வந்து ஆஃப் ஸ்க்ரீன், ஆஃப் ஸ்க்ரீன் உள்ளது. ஆன் ஸ்க்ரீனில் வந்து அவர் அவர் கேரக்டர் ரொம்ப அழகாக ஆஃப் பண்ணியிருக்கார். இருக்காது நடந்த விஷயத்தில் சிவாங்கி சொல்ற மாதிரி எல்லாரும் முன்னாடி கூட நாங்க பார்த்தோமே அந்த இடம் அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா தான் இருந்துச்சு. சோ இப்ப வந்து கிரஷ் இவங்க அடுத்து என் கிரஷ் அப்படின்றது வந்து பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. சோ பிரியங்கா மோகன் வந்து பயங்கரமான ஒரு கிரஷா மாறிட்டு இருக்காங்க.
அவங்க படத்துல எப்படி பண்ணிருக்காங்க சார்? அவங்க சூப்பரா பண்ணிருக்காங்க. இல்ல அவங்க ஆக்சுவலா அந்த இதுக்கு முன்னாடியே தெலுங்குல ஒரு படம் பண்ணிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி இது பேரலா ஈட்டி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி அளவுக்கு இருக்கு. அதே மாதிரி தமிழ் பேசுற ஹீரோயின்ஸ் இப்போ இன்னைக்கு நமக்கு கரெக்டா இருக்கிறது வந்து அவங்க ஒரு பெரிய பிளஸ். அவங்க அண்ட் ரொம்ப கனெக்ட் ஆகுற ஃபேஸ் அவங்களுக்கு ஆக்சுவலா. இருக்கும்போது என்னப்பா என்ன வேலை செய்யவே விட மாட்டேன், இவர் ஏன்ப்பா இவ்ளோ டார்ச்சர் பண்ணி சேட்டை பண்ணிட்டு இருக்காரேப்பா அப்படின்னா யாரு? அவரு போய் இந்த கேங் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஒன்று சேர்ந்து பயங்கரமாக அந்த சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். நான் அப்படி எஸ்கியூஸ் மீ ஐயோ இது மாதிரி சாட்டுக்கு வேற கூப்பிடுறேன் அந்த மூட்லேயே சரி வாங்க நடிச்சுட்டு மறுபடியும் அதை அதே மாதிரியே அதை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ அங்கே டாபிக் என்ன இருக்கோ அதை ஞாபகம் எல்லாரும் வச்சிருவாங்க, நடிச்சுட்டு திரும்ப அதை தான் போய் கண்டினியூ பண்ணுவாங்க. அது அந்த டயத்தில் எல்லாருமே பர்ஃபெக்டாக பண்ணிடுவோம். பட் சிவானானவே கவுண்டர் தான், அவர் அடிக்கிற கவுண்டர் மாதிரி யாராலும் அவ்வளோ ஸ்பான்டேனியஸாக அடிக்கவே முடியும். கண்டிப்பாக வந்துட்டு இந்த படத்தில் இவர் வந்து அவ்வளவுதான், இவர் தான் என் டார்கெட் அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் ஃபுல்லா கிடையாது. மெயின் டார்கெட் இவர் தான். பாடுவாங்க பூவாசம் புறப்படும் பெண்ணை பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். ஒரு வானம் வரைய அப்படின்னு சொன்னேன், டக்குன்னு திரும்பி இந்த ஷூட்டிங் முடியற வரைய நீ பாடவே கூடாது சொன்ன உடனே நீ எல்லாம் எப்படி தீமா சிரிச்சாங்க, ஒரு 1000 பேர் சிரிச்சா சிரிச்சு உருண்டுட்டாங்க. பாடவே கூட இந்த மாதிரி நான் வந்து அவர் இப்படி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இவங்க இருக்காங்கல்ல ஒரு சீன் எடுத்துட்டான், அந்த சீன்ல 1000 டவுட் கேட்பாரு. நீ என்ன டவுட் அதிகமா கேட்டிருக்க? தெரிஞ்சது ஓஹோ ஒரு சீனுக்கு இவ்வளவு பாடுபடுறாங்களா அப்படின்னு. எதுக்கு இவ்வளவு ஆங்கிள் எதுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது எடுக்கிறாங்க நீ எவ்வளவு கேமரால ஏன் எடுக்கிறீங்க அதெல்லாம் கேட்டேன்.
நல்ல வேலை சார், நீங்க டைரக்ஷன் பண்ணி அவங்க இவர் வேறு பேர் பாரு. அண்ட் படத்தோட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசி ஆகணும், மியூசிக். ஸோ ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதுதான் வந்து டக்குன்னு ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு அந்த படத்தை வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ற ஒரு விஷயமா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்டா இருக்கட்டும், அது வந்து ஒரு நேஷனல் ஆர்ட் மாதிரி ஆயிடுச்சு சார் காலேஜ் பசங்களுக்கு. அது ஜலபுள்ள ஜெங்கு போட்டுதான் வந்து காலேஜுக்குள்ளேயே நாங்க போவோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ரெண்டாவது பாட்டு பாத்தீங்கன்னா காலேஜுக்குள்ளே இப்ப லவ் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் வந்து அந்த பாட்டு போட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ இந்த பாட்டு கேளு அப்படின்னு சொல்லி பே பாட்டும் பயங்கரமா. ஸோ அனிஸ் சார் பத்தி ஃபர்ஸ்ட் அதான் அனி சார் வந்து ஃபஸ்ட்டு மீட்டிங்லேருந்தே பயங்கர நம்ம யோசிச்சுட்டு இருப்போம்ல, இன்றைக்கி ஒரு பயங்கர பெரிய மியூசிக் டைரக்டர் அவர், நம்ம அந்த ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு படம் டைரக்டராக நம்மளை ட்ரீட் பண்ணுவாராம். நமக்குள்ளே ஒரு நிறையா கொஸ்டின்ஸ், எப்படி பேசுவார், நம்ம எப்படி பேசுவோம். ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மீட்டிங்லேயே உடைச்சிருவார். உடைச்சிட்டு ப்ரோ ஜாலியாக அப்படியே தோல் மேலே கை போட்டு ரொம்ப பயங்கர ஃபன்னாக எடுத்தோடனேருந்தே பயங்கர ஜாலியாக தான் ஆரம்பித்தார். ஸோ அதை ஃபஸ்ட்டு பாட்டு நான் எப்படி கேட்டேனா, சார் எனக்கு வந்து ஒரு மாதிரி தமிழ்நாடே ஆடணும் சார் பாட்டு கேட்டுனா, அவ்வளோதான ப்ரோ வில் டூ இட் அப்படின்னு ஜலபுளிச்சங்க ஒன்று பயங்கரமாக பண்ணிடுச்சு. ஸோ அவரோட மியூசிக்கோட பார்க்கும்போது இல்லை, அது நம்ம எடுத்த படமான்னு நானே அப்படியே பயங்கர ஆச்சரியமாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பயங்கர என்ஹான்ஸ்டாக இருக்கும் நம்ம சீனே வேற மாதிரி அவரோட மியூசிக் ஆட் ஆனோன்னு ஆயிடும். ஒரு சிங்கர் இருக்கும் போது நம்ம பாட்டை பத்தி கேட்டு ஆகணும்ல, உனக்கு என்ன பாட்டு பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து பேஸ் சாங் தான் பிடிக்கும். ஏன்னா அந்த பேஸ் சாங்கோட சிங்கர் வந்து நாங்களாம் ஒன்னா தான் ஆரம்பிச்சோம். பாடுங்க பாப்போம். சாரே கேட்டாரு பாடணும். அதாவது லிரிக்ஸ் மட்டும் எடுத்துக்க. தே கண்ணால திட்டிடாதே, எனவே பழசெல்லாம் பறந்து போயே போயாச்சே, இனி நான் ஒன்ன என் கண்ணை போல பார்த்துக்க போறேன், துணையா காத்த அந்த மழைய கூட சேர்த்துக்க போறேன், உனக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்க போறேன், என் நீதான் ஊருக்கெல்லாம் தெரிவிக்க போறேன், அன்பே அன்பே நீதானே, இந்த அன்பே நீதானே, இந்த என்றால் நீ எல்லாத்துக்கும் மேலே நீதானே, கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா ஒரு பிரம்மாண்டமா நாங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் போது எல்லா விஷயங்களுமே இருக்கட்டும் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ ப்ரொடக்ஷன் ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கும். ஸோ ப்ரொடக்ஷனை பற்றி சொல்லுங்கள். ப்ரொடக்ஷன் பற்றி சொல்கிறதுக்கு சொல்லணும்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது எஸ்கே சார் தான். ஏன்னா இந்த கதையை ஃபஸ்ட்டு அவர் தான் நம்பி இந்த கதை பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் தான் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே பிச் பண்ணார். ஸோ அவர் தான் இந்த லைக்கா கிட்ட சொல்ல வச்சாரு ஃபஸ்ட்டு. ஓகே. அண்டு லைக்கா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அவங்களும் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அண்டு எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸும் அதில் அஃபிலியேட் ஆனாங்க. ஸோ இந்த படம் வந்து இவ்வளோ காம்ப்ரமைஸ் இல்லாமல் இப்போது அது வந்து நிறையா டைரக்டருக்கு நடக்குமான்னு தெரியாது. அதுவும் எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே நடந்ததுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் வந்து எஸ்கே சார். அண்ட் எஸ்கே நான் அதுதான் ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் படம் பண்ணிடணும்னு நினைப்போம். எனக்கு லக்கிலி மூணு பெரிய ப்ரொடக்ஷன்ஸ் இருக்காங்க. ஒன்று எஸ்கே ப்ரொடக்ஷன், லைக்கா ப்ரொடக்ஷன், அண்ட் இப்போ லாஸ்ட்டாக ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் ஆட் ஆகியிருக்காங்க. ஸோ இவ்வளோ பேர் சேர்ந்து அண்டு இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு எஸ்கே சார்லேருந்து எஸ்ஜே சார், சமுத்திரகனி அண்ணன், பாலசன் ப்ரோ, மிர்ச்சி விஜய் ப்ரோ, அண்டு நாளைக்கு பெரிய ஆக்டர் ஆக போகிறாங்க இந்த படத்தில் வந்து அவங்க அறிமுகம். ஸோ அந்த மாதிரி பெரிய பிரியங்கா மோகன், ஸோ அனிருத் சார், இது எல்லாருக்குமே ஒரு ட்ரீமாக இருக்கும். அது எனக்கு ஃபஸ்ட்டு படத்துலேயே நடந்துருச்சுன்றது கொஞ்சம் பிளஸ்டாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்டு ஹீரோஸ் அண்டு ஆர்டிஸ்ட் மியூசிக் எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். மே 13 படம் பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லுங்க, நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகாக எல்லா உங்களோட டீமை நீங்கள் வந்து விட்டே கொடுக்கல. என் டீம் இப்படி இருக்கு அதனால நான் இவ்வளோ ஒரு உண்மையிலையுமே அப்படிதான் பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா எல்லாருமே நான் வந்து எஸ்ஜே சார், எம் சமுத்திரகனி சார், எஸ்கே சார் எல்லாருமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் படம் டைரக்டர்ன்றதுல இல்லை, டைரக்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்ன்றதுல ஆல்வேஸ் தட்ஸ்
ரூல், தட்ஸ் அ ப்ரோட்டோகால். கண்டிப்பாக வந்துட்டு மே 13 இவ்வளோ ஒரு சூப்பரான டீமோட இந்த இன்டர்வியூ பார்த்துட்டு அப்படியே அந்த மே 13 அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு 10 மடங்கா ஒரு 10 மடங்கா ஒரு ஹாப்பியாக ஜாலியாக ஃபேமிலியோட கூட்டிகிட்டு போயிட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க தியேட்டரில். ஸோ மறக்காமல் டான் படத்தை பார்த்து உங்களோட எல்லா லவ்வுமே வந்துட்டு அந்த டீமில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்றது எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தேங்க்யூ ஸோ மச்.